ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி தான் பேச போகிறோம். மன அழுத்தம், டிப்ரெஷன். இந்த டிப்ரெஷன்னா என்ன, இது எதனால் வருது, இதை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேர்ல்டு முழுக்க வந்து 28 கோடி பேர் வந்து இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் வந்து இதிலேருந்து வெளியே வர்றதுக்கு நிறையா ட்ரை பண்ணுறாங்க, பட் வந்து வர முடியாமல் தவிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதனால் வந்து நிறையா பாதிப்புகள் உடல் ரீதியாக வருது. அதில் ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா, மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கிட்னி பாதிக்குது, நுரையீரல பாதிக்குது, சுவாச மண்டலத்தை பாதிக்குது, தலைவலி அதிகமாக வரும், மூளை பகுதியில் வந்து சில விஷயங்கள் வந்து பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளை வந்து இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வருது. இந்த மன அழுத்தத்தை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து இதுக்குன்னு மெடிசனும் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயும் இருக்குது, கடைங்களையும் விற்கிறாங்க. மெயினாக வந்து எங்கே அதிகமாக அந்த டிப்ரெஷன் வந்து அதிகமாக அஃபெக்ட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா டிப்ரெஷன்லாம் பாதிக்கப்படுறவங்க அதிகம். ஸோ நம்ம இந்தியாவிலையும் வந்து இருக்குது, உலகம் முழுக்க இருக்குது. அதில் வந்து முதலிடத்துல வந்து யூஎஸ் தான் இருக்குது. இந்த யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக மெடிசின்ஸ்லாம் என்ன பேர் வச்சு விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி ஆயில்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு வகையான செடியிலேருந்து அந்த ஆயிலை வந்து தயாரிக்கிறாங்க. அந்த ஆயில் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து யூஸ் உள்ளே வந்து சாப்பிட்ற மாதிரியும் செய்கிறாங்க, வெளியே ஸ்கின்ல வந்து தடவுற மாதிரியும் செய்கிறாங்க. க்ரீமாகவும் வந்து இருக்குது, ப்ளஸ் வந்து உள்ளே வந்து குடிக்கிற மாதிரியும் இருக்குது. இந்த மாதிரி ரெண்டு வகையான இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ரெண்டு விதமான மருந்துகளை வந்து விற்றுட்டுருக்குறாங்க. இதனால் வந்து மன அழுத்தம் குறையும்னு சொல்லிட்டு நம்பி அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க, பயம், அப்புறம் வந்து பதட்டம், இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்காகவும் அந்த சிபிடி ஆயில்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வந்து பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு இயற்கையான வழிகள் நிறையா இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் வந்து ஒரு 70% இல்லை 80% வரைக்கும் குறைக்கலான்னு சொல்லி மருத்துவ நிபுணர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன பண்ணணுங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து 5 லிட்டரு குடிக்கணும், இல்லை 10 லிட்டரு குடிக்கணும்னு சொல்கிறாங்க. 5 லிட்டர் 10 லிட்டருங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து எப்போல்லாம் தாகம் இருக்குதோ அப்போல்லாம் தண்ணி குடிக்கணும். குடித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த உடம்பில் தண்ணி வந்து முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அந்த தண்ணியை வந்து நம்ம அதிகமாக குடிக்கும்போது ஓரளவுக்கு வந்து இந்த மன அழுத்தத்தை வந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்போவுமே நீரேற்றமாகவே இருந்தோம் அப்படின்னா ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து மைண்டுக்கு அப்புறம் வந்து பாடிக்கு எல்லாமே வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு. ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழமாக வந்து சுவாசிக்க சொல்கிறாங்க. ரொம்ப ஆழமாக சுவாசிக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து எப்போவுமே நம்ம வந்து சுவாசிக்கிறது இதில் மூக்கு வழியாக சுவாசிக்கிறோம். ஆனால் வந்து வாய் வழியாக மூக்கில் ஃபஸ்ட்டு இழுத்துட்டு நல்லா ஆழமாக இழுத்துட்டு வாய் வழியாக மெதுவாக அப்படின்னு சொல்லிவிடணும். இந்த மாதிரி செய்யும்போது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மைண்டு ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்படி இந்த சுவாச பயிற்சி நிறையா இருக்குது. அந்த சுவாச பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சோசியல் நெட்ஒர்க்லேயும் நிறையா சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து சரியாயிடும். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக்கை வந்து கேட்க சொல்கிறாங்க. மியூசிக் வந்து எந்த மாதிரி மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இல்லை, உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரியும் இல்லை. இது வந்து எப்படின்னா மெடிடேஷன் பண்ணுற மாதிரி, அதுக்கும் தனியாக மியூசிக் நிறையா இருக்குது. உங்களுக்கு யூடியூப்பில் அவைலபிள் இருக்குது, நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா வரும். மியூசிக் ஃபார் மெடிடேஷன், மியூசிக் ஃபார் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லை ரெடியூஸ் டிப்ரெஷன், இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மியூசிக் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வெளியில் வச்சு நீங்கள் கேட்காம உங்களுக்கும் தனியாக செப்பரேட்டாக ஒரு ரூம் இருக்குது அப்படின்னா, அந்த ரூமில் போயிட்டு அந்த மியூசிக்கை வந்து உங்களுடைய ஹெட்செட், அந்த இயர்ஃபோன் இருக்குது, இயர்ஃபோனை வந்து நீங்கள் காதில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக ஒரு பக்கம் உட்காந்து, இல்லை படுத்து கூட கேட்கலாம், உட்காந்து கேட்கலாம். உட்காந்து கேட்குறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி உட்காந்து நீங்கள் அப்படியே அமைதியாக அந்த மியூசிக்கை கேட்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் மைண்டில் வந்து வேறு எந்த யோசனையும் வராமல் அந்த மியூசிக்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அதை கேட்கும்போது ஒரு விதமான மைண்டு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இதுவும் வந்து ஒரு 70%-80% வரைக்கும் உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, வாசனை திரவியங்கள், அதாவது சென்ட்டு கலந்த மெழுகுபத்தி, இல்லை அப்படின்னா ஊதுபத்தி, இதுலேயும் வந்து சில வாசனைகள் வந்து எரிச்சலை கொடுக்குற மாதிரி இருக்கும்.
மூக்கை தொலைக்கிற மாதிரி சில பேர்த்துக்கு வந்து சேராது, அலர்ஜி ஆயிரும். அந்த மாதிரி வாசனை இல்லாமல் உங்களுக்கு வந்து மைல்டான ஒரு வாசனையாக இருக்கிற ஊதுபத்தி இல்லாட்டி மெழுகுபத்தி ரெண்டில் ஏதோ ஒன்று வாங்கி நீங்கள் வந்து அதை வீட்டில் வந்து பற்றி வைங்க. அப்படி பற்றி வச்சு அந்த வாசனையை வந்து நீங்கள் மோந்தினாலே ஒரு விதமான ஒரு மைண்டை ரிலாக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதையும் வந்து பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அலர்ஜி ஆகாமல் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போதும் மைண்டு வந்து ரிலாக்ஸேஷன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடைப்பயிற்சி. நிறைய பேர் வந்து வீட்டுக்குள்ளாரையே வந்து செல்லை நோண்டிக்கிட்டே அதே பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கு வந்து ஹோம் பேஸ்ட் ஒர்க்காக இருக்கும், இல்லை ஆஃபீஸில் வந்து ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி உட்காந்தே செய்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே வந்து மார்னிங் சன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதில் வந்து நிறைய சன்லைட்டில் வந்து நிறையா வந்து இது விட்டமின்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்கின்ல நம்ம ஸ்கின்ல வந்து படும்போது விட்டமின்ஸ் மினரல்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்து செய்யும்போதும் மைண்டுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், ரிலாக்ஸேஷன் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன அப்படின்னா மெமரி பவரை வந்து அதிகப்படுத்திக்கிற மாதிரி நம்ம வந்து பயிற்சிகளை செய்யணும். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ கேம் விளையாடுறது நான் சொல்லலை, நினைவாற்றல் அப்படின்னா ஒரு சில காரியங்களை குறித்து பாசிட்டிவான விஷயங்களை குறித்து நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து நம்ம மெடிடேஷன் மாதிரி பண்ணணும். இதை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நினைவாற்றல் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆப்ஜெக்ட் நீங்கள் ஒரு பொருளை பற்றியோ இல்லை ஏதோ ஒரு காரியத்தை பற்றியோ நீங்கள் வந்து நன்மையான காரியத்தை சொல்கிறேன், நன்மையான காரியம்னா ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சொல்கிறேன், அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஃபீல் பண்ணி அதை வந்து நீங்கள் யோசிக்கும்போது உங்களுக்கு இருக்கிற அந்த டிப்ரெஷன் ஒர்க்கு சம்மந்தமாக டிப்ரெஷனாக இருந்தாலும் சரி ஃபேமிலி பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாவே மேக்ஸிமம் வந்து 70-80% வந்து டிப்ரெஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் ப்ளஸ் வந்து மருத்துவ ஆலோசனை சொல்கிறவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.